டாடா ஏசி வாகனம் சேற்றுக்குழியில் சிக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாமரத்துப்பாளையம் பகுதியில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை 5:45 மணியளவில் டாடா ஏசி வாகனம் லோடு ஏற்றி கொண்டு வந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக வண்டியின் முன் சக்கரம் சேற்றுக்குழியில் மாட்டிக்கொண்டது. ஓட்டுநர் எவ்வளவு முயற்சித்தும் வாகனத்தை குழியிலிருந்து மீட்க முடியவில்லை. அப்போது அங்குள்ள பொதுமக்கள் வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தாலும் அம்முயற்சி தோல்வியாகிவிட்டது. அப்போது அங்குள்ள ஜேசிபி வண்டியை கொண்டு மணல்களை தள்ளி போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அங்குள்ள சாலை பணி ஊழியர்கள் இதனால் அங்கு சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பயணிகள் சிரமத்திற்கு ஆளானார்கள். நியூஸ் கியூ செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் சக்திவேலுடன் ஒளிப்பதிவாளர் சிலம்பரசன்.